நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 ராகுகேது பயிற்சி ஆகுது. பொதுவாக ராகுகேது பயிற்சி எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க, நமக்கு என்ன சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக தானே பலன் இருக்கும். நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ராகுகேதுகளுக்கு தனியை சொந்த வீடு கிடையாது. ராகுகேதுங்களுக்கு குணங்களும் கிடையாது, ராகுகேதுங்களுக்கு காரகத்துவங்களும் கிடையாது, ஆதிபத்தியமும் கிடையாதுன்னு சொல்லணும். அப்போ ராகுகேது எங்கே நிற்கிதோ அந்த வீட்டினுடைய அமைப்பு தான் அது செயல்படுங்கிறது தான் உண்மை. இது ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பெரும்பாலான இன்றைக்கி ஜோதி நடத்தில் இருக்கிறாங்க, எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய பயிற்சி பற்றி பேசலான்ருக்கேன். நான் பொதுவாக எல்லாமே ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன அழுத்தம் எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம வந்து குழம்பி போயிருக்கிறோம். அந்த குழப்பத்துக்கு ஒரு காரணம், மனம் தெளிவு பெறதுக்கு, மனம் பொலிவு பெறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த காரணத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். பொதுவாகவே உங்கள் மனம் தெளிவு பெறணும் அப்படின்னா, இந்த கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்காலியால், கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாலை. இந்த மாலையை நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே, இது ஒரு மருத்துவ குணம் கொண்டது. வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இருக்குது. பணவரவை தரக்கூடிய, தனவரவை தரக்கூடிய அமைப்பு அதில் இருக்குது. ஒரு சந்தோஷம், நிம்மதி வரக்கூடிய அமைப்பு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாலை இது வந்து, கருங்காலி மாலைன்னு சொல்லலாம். இது தேவை உங்களுக்கு படும்போது, இது நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற நம்பளை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் இதை கால் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த விளக்கு பசுமாட்டினால் தயார் பண்ணுறது, பசுமாட்டினுடைய சாணம், தயிர், மோர், கோமியம் இதனால் கலந்து தயார் பண்ணக்கூடிய இது. இது எதுக்காக கொடுக்குறோம், இது எதுக்காக வருது அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது இந்த இது இந்த இதனுடைய தயாரிப்பில் ஒரு ஹோமம் பண்ணணுன்னு கேட்பேன். ஜோதிடர் பரிகாரம் சொல்லுவாங்க, இந்த ஹோமம் பண்ணால் பரவாயில்லைங்க. இன்றைக்கி ஹோமத்துக்கெல்லாம் கொஞ்சம் காசு செலவாகலை, நேரம் அதிகமான காசு பணம் செலவாகுது, என்னால் செய்ய முடியல. ஒரு எளிய பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் இதை கணக்கில் கொண்டு வரோம். எளிய பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாவே, இதை செஞ்சினாவே ஒரு ஹோமத்தை செஞ்சால் என்ன உங்களுக்கு அதில் கூடுதல் நன்மை கிடைக்குதோ அத்தனை நன்மை இதுலேயே கிடைச்சிடும். அதனால் இந்த விளக்குக்கு உண்டான ஒரு மன நிம்மதி, செல்வ செழிப்பு, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் அத்தனையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த பஞ்சகாலிய விளக்கு செயல்படும். அதனால் நீங்கள் ஹோமம் பண்ணால் என்ன செலவாகுதோ அந்த செலவை சிம்பிளாக ஒரு விளக்கு மூலியமாகவே அந்த பரிகாரத்தை நீங்கள் எளிய முறையில் அடைஞ்சிடலாம். அதனால் இது தேவைப்படுவோருக்கு, இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்க இந்த சேனலுக்கிற நம்பரை கால் பண்ணி நீங்கள் தேட்டு வாங்கிக்கலாம். மொத்தத்தில் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்து நம்ம கான்செப்டுக்கு நம்ம போவோம். மிதுன ராசி, மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே ராகுகேது பயிற்சி அவளோட எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது, 10ல் உங்களுக்கு ராகு 4ஆம் இடத்தில் கேது வருகிறார். நான் முதல்லே சொல்லிட்டேன், ராகுகேதுங்களுக்கு எந்த குணமும் கிடையாது, ஆதிபத்தியமும் கிடையாது, காரகத்துவமும் கிடையாது அப்படின்ட்டு. ராகுகேது என்ன செய்யும், குறிப்பாக ஒரு ராசி பலன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராகுகேதுக்கள் நடப்பவர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். மற்ற திசைக்கும் அது வேலை செய்யும் இல்லைன்னா சொல்ல முடியாது, கனெக்ட் ஆகுது. பொதுவாக ஜோதிடமே ஒரு 2-3 கிரக சேர்க்கை இணைவு பண்ணி தான் அந்த பலனை தரும். சரி, நமக்கு என்ன செய்யப்போகுது, 10ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பலனை தெரியாது, அவர் சுபர் வீடு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 10ல் இருக்கக்கூடிய ராகு, 11ல் இருக்கக்கூடிய குரு. இப்போ முதல்ல மிதுன ராசிக்காரன் எல்லாமே ராகு குரு 11 வந்து எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு தான் புலம்பிட்டு இருந்தீங்க. 1 வருஷமாக ஒன்றும் நல்லா நடக்கலை, இப்போ 4-5 மாதமாக 5 மாதத்துக்கு முன்னே குரு பெயர்ச்சியாகவும் ஒன்றும் நல்லா நடக்கலை அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுடைய மனக்கலக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் அதாவது ராகுகேது 11ல் இருந்து என்ன செஞ்சிச்சு, ராகுகேது உங்களுக்கு 6-12 அச்சா இருந்து என்ன பண்ணுது, மிதுன ராசிக்கு ராகு 11ல் இருந்து என்ன பண்ணுச்சு அதுதான் கேள்வி. ராகு என்ன பண்ணார், அவர் பாம்பர் வீட்டில் இருக்கிறார். எந்த ராகுக்கு எதுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டின் பலனை தரும்னு சொன்னேன். மிதனத்துக்கு செவ்வாய் ஆகாத வீட்டில், எதிரி வீட்டில், செவ்வாய் ஆகாத செவ்வாய் வீடு எதிரினுடைய வீடு, அதாவது இரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு. மிதன ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருவார். அது எந்த 6ஆம் அதிபதியாக வந்தால் இன்னும் கொடுமை, 11ஆம் அதிபதியாக வந்தால் கூட அந்த அளவுக்கு பாதிப்பில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த 11ல் ராகு உட்காந்து செவ்வாயினுடைய பலனை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு கொடூரமான கொடுமைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த ராகு திசை நடக்கிறவங்களும் கேட்க வேண்டாம். மேஷ, நிறைய பேர் மிதன ராசிக்காரன் 11ல் ராகு, பொதுவாகவே ராகுக்கேதுக்கள் 3, 6, 10, 11 வரும்போது நன்மையை செய்யணும் மூல நூலில் சொல்லப்படுற கணக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். 3, 6, 10 அது புது விதி,
இப்போ என்ன நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மீன ராசி, பதினொன்ன ராகம், மகர ராகம் நல்லது செய்யும்னு சொல்லிச்சினார். நல்லதெல்லாம் இங்கே செய்ய கிடையாது. நல்லது வந்து அது எங்கே செய்யும், பதினொன்னாம் இடம் இயற்கை சுவர் வீடாக இருந்தால் நல்லது செய்யும், என்ன பாமர வீடாக இருந்தாலும் நல்லது செய்யாது. மிதன ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு, மேஷ ராகு, இந்த மேஷம் கடகம் கன்னி மகரம் அப்படின்னு சொல்கிறது புது விதி தானே தவிர, அது எந்த பாவகம் அந்த அந்த இடத்துல எந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்குங்கிறத வச்சு தான் ராகுக்கு அது நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, மிதனத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மிதனத்தில் இன்றைக்கி வந்து பதினொன்னிலிருந்து ராகு ஒன்றும் செய்யலை, இருக்கிற பணத்தை இழக்க வச்சார், இருக்கிற செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை இழுத்து மூட வச்சார், தொழில் முடங்கி போச்சு, தொழிலை நிறுத்திட்டீங்க, யாருக்கிட்டையாவது போய் வேலை செய்யலான்னு நினைக்கிறீங்க, முடியல. அதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு ராஜயோகாதிபதி மிதனத்துக்கும் ரிஷபத்துக்கும் சனி தான், சனி ஒன்பதில் இருக்கார், ஒன்பதில் சனி இருக்கிறார், அதையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் பலன் சொல்லி ஆகணும். ஒன்பதில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார், தகப்பனை கெடுப்பார், தகப்பன் தொழிலை கெடுப்பார், தகப்பன் தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலும் கெட்டு போயிடும், தகப்பன் சந்தோஷமாக இல்லை, தான் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, மிதன ராசிக்காரங்க நீங்கள் சந்தோஷமாக இல்லை, உங்களால் உங்கள் அப்பா பாதிக்கப்பட்டார், மகனுக்கு எதுவும் செய்ய முடியல, மகனுக்கு திருமணத்தை செய்ய முடியல, மகனுக்கு தொழில் அமைச்சு கொடுக்க முடியல, அமைச்ச தொழில் நல்லா நடக்கணும்னு உங்கள் அப்பா நிம்மதி இல்லாமல் குழம்பி போயிடுவார். அடுத்தது தான் நான்காம் இடத்துக்கு ஏது, சரி தகப்பை நாங்கள் பாதிக்கப்பட வச்சு தாய் சும்மா இருக்குமா, ஒரு வீட்டில் வந்து ஒரு நாள் பாதிக்கப்பட்டாலும் குடும்பம் கொஞ்சம் நிம்மதி கடத்தானே செய்யும். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னியாக்கேது, கன்னியாக்கேது நல்ல பலனை செய்யணுங்கிறது தான் உண்மை. ஆனால் இருந்தாலும் நான்காம் இடத்து அதிபதியை போல் அவர் செயல்படுவாருங்கிறது தான் விதி. நான்காம் இடம் அது பொதுவாகவே மிதன ராசிக்காரன்னா புத்திசாலி அறிவாளின்னு நாம் சொல்லி போகிறோம். அறிவாளி புத்திசாலி ஏன் சம்பாதிக்க முடியல, எல்லாருக்கும் அறிவு இருக்குது, திறமை இருக்குது, புத்தி இருக்குது, இவங்களால சம்பாதிக்க முடியல. பொருள் இழந்தீங்க, பணத்தை இழந்தீங்க, தொழில் இழந்தீங்க, எல்லாமே நின்று போச்சு. திரும்ப என்ன நமக்கு பண்ண போகுது, பதினொன்றில் இருக்கிற ராகு நமக்கு என்ன பண்ணார், ஏன் அதெல்லாம் கெட்டுச்சு. ராகுவின் அதாவது கெட்டதுக்கு காரணம் வேறு, சனி வந்து நேர்வலை அடையக்கூடாதுங்கிறது அதனுடைய இயல்பான நிலையை அடையக்கூடாதுங்கிறது தான் உண்மை. அந்த சனி பார்வை ராசிக்கு விழுந்துச்சு, ராகுக்கும் விழுந்துச்சு, அப்படியே நாசம் பண்ணி விட்டு போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு. அப்போ நான்காம் இடத்துக்கு ஏது, தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி வந்த உறவில் அம்மா சொத்து அப்படின்னு சொல்லி அம்மா பேரில் இருக்கிற சொத்து, அம்மா பேரில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் போட்டு தொழில் பண்ணுவீங்க, அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு எல்லாமே கெட்டு போயிடும். எந்த பணத்தை நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீங்கள் வளரலை, நீங்கள் வளர்ச்சி அடையலை, சரி நீங்கள் நஷ்டம் பண்ணிட்டீங்க. வேறு என்ன, ராகுவோடு குரு இணைஞ்சு நின்னார், என்ன மிதன ராசிக்காரனுக்கு ஒன்றரை வருஷமாக ராகுவும் குரு இணைஞ்சு நின்னார், குழந்தைகளையே நீங்கள் கவனிக்க முடியல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பண்ண முடியல, குழந்தைங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லை, குழந்தைங்கள நல்ல ஸ்கூலில் சேர்த்த முடியல, என்ன இத்தனை வேலையும் நடந்திருக்குது. சரி அடுத்தது தாய் தகப்பனை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, அதுவும் நல்ல முறையில் பார்த்துக்க முடியல, உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா கொடுத்த பணத்தையும் நீங்கள் காப்பாற்ற முடியல, விரையும் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா கொடுத்ததை நீங்கள் காப்பாற்றிக்க முடியல. சரி நான்காம் இடம் கேது, உங்களுக்கு நல்ல நாணத்தையும் இதுவும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவ்வளோ நாள் இருந்த உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த ஐந்தாம் இடத்துக்கேது இப்போ நான்குக்கு வர்றாரு, இப்போ மாற்றம் வருது உங்களுக்கு. விஷயம் என்ன அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவை போல் செயல்படுவார். அப்போ குரு என்னது, தனக்காரகம், சரி பொருள் வரவு உண்டு, இழந்த பணம் திரும்ப கிடைக்குமா, அது இழந்த பணத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, உங்களுக்கு இப்போதைக்கு உண்டான தேவையை மட்டும் பூர்த்தி செய்ய பார்க்கும். அது வேலை இழந்துட்டீங்க, வேலை கண்டிப்பாக கிடைக்கும், அரசாங்க வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறீங்க, கண்டிப்பாக திரும்ப ரிட்டர்ன் வந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்குவீங்க. ஏன்னா ராகு கேதுங்கிறது சாதாரண நினச்சிடாதீங்க, ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியத்தை கெடுக்கும். பாக்கியம்னா என்ன, பாக்கியம்னா அனுபவிக்க பிறந்தது, அனுபவம் என்னத்தை அனுபவிக்கணும், நல்ல வண்டி வாகனம் வேணும், நம்ம நல்ல வேலை வேணும், நம்ம வேலையில் சம்பளம் வாங்கிட்டு நீட்டாக சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தால் தான் பாக்கியம்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பாக்கியத்தை கெடுப்பார் சனி, ஒரு பக்கம் ராகுவும் ஒரு பக்கம் சனியும் கெடுப்பார். சனி பார்த்து லாபத்தை கெடுப்பார், லாபம்னா என்ன, வருமானத்தை எல்லாம் போயிடுவார், லாபங்கிறது அப்புறம் வருமானமே இல்லாத செஞ்சிருவார். அப்போ அந்த வருமானம் எல்லாமே டோட்டலாக பாதிக்கப்பட்டவங்க தான் மிதனராசிக்காரங்க. மிதனராசிக்காரன் நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மூணு வருஷமாக நல்லானு சொல்லலாம், இருக்கிற வரைக்கும் அடித்து நறுக்கி விட்டுட்டு இப்போ நடந்த ஆறு மாதமாகவும் நீங்கள் பாதிப்பட்டுலாம் இருந்தீங்க. மிதனராசிக்காரர்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே பொதுவாகவே ராகுக்கேது பயிற்சி விட அஷ்டமச்சனுடைய தாக்கம் தான் எந்த ஜாதகத்தை டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டோம். அப்போ அந்த கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மூணு வருஷமாக நல்லா இல்லைங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கு மேலேயே நம்ம நல்லா இருப்போமா, இந்த ராகுக்கேது பயிற்சி ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, என்ன மாற்றம் வந்ததுன்னு பார்த்தா சனி பயிற்சி ஆகியும் ஒன்றும் தெரியல, குரு பயிற்சி ஆகியும் ஒன்றும் மாற்றம் இல்லை, இப்போ ராகுக்கேது பயிற்சியாக தான் மாற்றம் வருமானம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு. எப்போ ராகு குருவை விட்டு விலகி குரு தனியாக நிற்கிறாரோ, உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு நிற்கிறாரோ, கண்டிப்பாக உங்களுக்கு
ஒரு தைரியம் துணிச்சல் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது நம்ம இதிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும் எப்படியாவது கடன் கட்டணும் எப்படியாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும் இந்த நிலையிலேருந்தே நீங்கள் வேறுபட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் அதுக்குண்டான வரவும் கிடைக்கும், பொருள் வரவும் கிடைக்கும், தன வரவும் கிடைக்கும், தொழிலும் கிடைக்கும், நீங்கள் சம்பாதிப்பீங்க கண்டிப்பாக. அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அந்த சங்கடத்திலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுங்க. அதனால் மிதனராசிக்காரங்க யாருமே எந்த வகையிலுமே பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்கன்னு இங்கே சொல்லிடலாம். பொதுவாக மிதனராசி அன்பர்கள் ராகுக்கு பயிற்சி இந்த குரு இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமையை தரக்கூடிய அமைப்பு, அடுத்து 12 வரக்கூடிய சுப செலவுகள் தரக்கூடிய அமைப்பு, தொழிலில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு, இந்த 6 மாதம் கழித்து இன்னுமே கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தான் மிதனராசிக்கார அன்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த ராகு பயிற்சி ஒரு நல்ல பலனை தரணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக மிதனராசிக்காரர்கள் அன்பர்கள் எல்லாருமே நன்றாகவே இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.